வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து சீனியர் சிட்டிசனுக்கான வீடியோ. அவங்களுக்கு பெனிஃபிட் வரணும் அப்படின்றதுக்காக, சரி வருடத்தின் ஃபஸ்ட் நாள் அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் போடலாம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை சீனியர் சிட்டிசன்களுக்காக போட்டிருந்தேன். இப்போ அடுத்தது மற்றவங்க கோச்சிக்குவாங்க இல்லையா, ஏன் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் போட்டேன், மற்றவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எதுவும் வீடியோ இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அனைவருக்குமானது, சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாத்துக்குமானது. டெபாசிட் போட்டிருக்கிற எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். எஃப்டி போட்டிருக்கவங்க, டைம் டெபாசிட் போட்டிருப்பீங்களா, ஃபிக்ஸட் டெபாசிட், அவங்களுக்கு ரொம்ப இது முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் இது புரியும். ஏன்னா பேங்க்காரங்களே இதை தடுமாறுற ஒரு விஷயம், அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும், இல்லைனா இன்னொருத்தர் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேறு ஒன்றும் இல்லை, இன்னொருத்தர் வீடியோ ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போது ஆர்பிஐ ஒரு மாற்றம் கொண்டு வந்தது, இன்ட்ரெஸ்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு. அதை டெக்னிக்கல் வேர்டில் நான் உங்களுக்கு சொல்லலை, அது வேணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால் அதெல்லாம் சொல்லலை. நான் விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு. அதனால் இருக்கிற பேங்க்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சிலவங்க இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்காங்க, பல பேங்க்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டெபாசிட்டுக்கு. ஆனால் இது பழைய டெபாசிட் இருக்கு உண்டானா, அது கிடையாது. ஏற்கனவே டெபாசிட் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும்னா அது அதிகமாகாது. இப்போ புதுசாக போடுறவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இப்போ என்கிட்ட கையில் பணம் இருக்குது, நான் வந்து புதுசாக டெபாசிட் பண்ணலாம், அப்போ புது இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கிடைக்கும், ஹையர் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும், எனக்கு கெயின் லாபம் தான், ரைட்டு. ஆனால் பழைய டெபாசிட் போட்டிருக்காங்க இல்லையா, ஏற்கனவே போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அப்போ அவங்க நஷ்டத்தில் இருக்கிறதா? இப்போ போடுறவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு வாங்குவாங்க, ஏற்கனவே போட்டவங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு வாங்குவாங்களா, அவங்களுக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும். இதை மாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு இது தெரியாது, பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு கூட பெரும்பாலானவங்களுக்கு இது தெரியாது, அல்லது தெரிஞ்சாலும் இது கொஞ்சம் கஷ்டம்டா, யாராவது பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு ஈஸியான வழியை அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணி இதை போடுங்க சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுசாக பாருங்கள், பாதியில் நிறுத்திடாதீங்க, பேசிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு பாதியில் நிறுத்திடாதீங்க. இப்போ பழையவங்க டெபாசிட், பழைய டெபாசிட் இருக்குது, அந்த டெபாசிட்டு சப்போஸ் இந்த மாதம் இந்த வருஷத்தில் ஜூனில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, ஜூன் 6வது மாதம் முடியுது, அதுக்கு வந்து பழைய இன்ட்ரெஸ்ட் தான் வரும். இப்போ அதை புது இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாற்றணும், ஏன்னா பழைய இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், அதை புது இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம், பேங்க்கில் இந்தியன் பேங்க்கில் வந்து ப்ரீ மெச்சூர்ட் ரினீவல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ப்ரீ மெச்சூர்ட் ரினீவல், டெபாசிட்டை ரினீவல் பண்ணலாம், அதை எப்போ ரினீவல் பண்ணலாம், மெச்சூர்டு ஆகாத முன்னே ரினீவல் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரீ மெச்சூர்ட் ரினீவல், அந்த மெத்தடில் போட்டால் நீங்கள் பழைய டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு குறையாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணி புது இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டிங்கன்னா, புது டெபாசிட்டுக்கு போட்டிங்கன்னா, ஹையர் இன்ட்ரெஸ்ட் வரும்னு புது டெபாசிட்டுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். அப்படி பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் எதுவும் லாஸ் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பழைய டெபாசிட்டுக்கு புதிய டெபாசிட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ஒன்று பழசை அப்படியே ரினியூவல் பண்ணிக்கணும் புது டெபாசிட்டாக. அதுக்காக தான் இந்த மெத்தடு ப்ரீ மெச்சூர் ரினியூவல். இது பேங்க் ஸ்டாஃபுங்கெல்லாம் பண்ணுவாங்க, பொதுவாக கஸ்டமருங்களுக்கு இது தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கெயின் லாபம், வட்டி அதிகமாக கிடைக்கும். இப்போ பழைய டெபாசிட் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், பேங்க்கில் போய் சார் இதை ப்ரீ மெச்சூர் ரினியூவல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேட்கணும், நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணணும், இல்லைனாக்கா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா நிறைய வேலை அவங்களுக்கும், 10 பேர் இருந்த இடத்துல இப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தங்களே எவ்வளோ வேலை செய்வாங்க, ஒருத்தன் கேஷியர் போயிடுவாங்க, இன்னும் 2 பேர் இருப்பாங்க,
அவங்க எவ்வளோ வேலை செய்ய முடியும், டெபாசிட் போட முடியுமா, ரினியூவல் பண்ண முடியுமா, லோன் போட முடியுமா, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்சவங்களும் குறுக்கு வழி எது இருக்கோ அதை அவங்க பண்ணிடுவாங்க, அவங்க மேலே நம்ம தப்பை சொல்ல முடியாது. ஆனாலும் அதுக்காக நமக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை, நமக்கு வர பெனிஃபிட்டை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இது கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டால், வேறு வழியில் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்களோ, இவனுக்கு விஷயம் தெரியுதுடா வேறு வழியில் நான் பண்ணிடலான்னு பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரீ மெச்சூர் டெபாசிட் ரினியூவல் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி அவங்க பண்ணி கொடுக்காங்க. இது என்னன்னா, இப்போ உங்களோட டியூ டேட்டு 30/6/23 முடியுதுன்னா அந்த டெபாசிட் ரினியூவல் பண்ணுறது வந்து அந்த டியூ டேட்டுக்கும் அதிகமாக இருக்கணும், டியூ டேட்டுக்கு பின்னால் முடியறதா இருக்கணும். அதான் 30/6/23 அப்படின்னா 30/7/23, 30/8/23 இது மாதிரி பழைய டியூ டேட்டை விட புது டியூ டேட்டை அதிகமாக இருக்கும், அதுக்கு பின்னால் இருக்கணும். அப்படியே தான் அந்த டெபாசிட்டை போட முடியும், அதுக்கு உள்ளே நீங்கள் போட முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. அந்த டியூ டேட்டில் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கும், அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கீம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர்ட் ரினியூவல் அப்படின்னு கேட்கணும், அது பேங்க்குக்கு பேர் மாறலாம், ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும், க்ளோஸ் பண்ணாமே ரினியூவல் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்தது அந்த டியூ டேட் வந்து பழைய டியூ டேட்டை விட அதிகமான தேதி, பழைய டியூ டேட்டை விட அதிகமாக வரும். அதை வந்து நீங்கள் ஏன் அதிகமாக வச்சுன்னு குழம்பக்கூடாது, அப்படி தான் போடணும், அப்படி போட்டால் தான் அது கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணிக்கும், அப்படி தான் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய டெபாசிட்டுக்கு புதிய இன்ட்ரெஸ்ட் வரும், பழைய டெபாசிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணமோ தேவையில்லை, அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும். அதனால் அது க்ளோஸ் பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணாமே பழைய டெபாசிட் க்ளோஸ் பண்ணாமே புது டெபாசிட் போட்டுக்கலாம், ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதிகமான வட்டிக்கு. ஸோ உங்களுக்கு அது அதிகமான இந்த விதத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான வட்டி கிடைக்கும், பழைய டெபாசிட்டுக்கும் வட்டியும் குறையாது. இது நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு ஸ்கீம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நான் வீடியோ போட்டது. இது பல பேருக்கு தெரியாது, 90% பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேர்த்துக்கு தான், ரொம்ப கம்மி பேர்த்துக்கு தான் தெரியும். இந்த பேங்க் ஸ்டாஃப்க்கு தெரியும், இல்லை அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு யாரும் தெரியாது. ஆனால் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன். இது ரொம்ப பயனுள்ள வீடியோ, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது இல்லைங்களா, ரொம்ப பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் கூட பண்ணிடுறீங்க, என்னவோ தெரியாமல் லைக் பண்ணிடுறீங்க, எனக்கு தெரியல, லைக் கூட பண்ணிடுறீங்க, ஆனால் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்களா, உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு பாவம் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க நம்ம வீடியோ பார்க்காமல் இருக்கலாம், அல்லது இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம், அல்லது என்னோட நமக்கு புரியல இதை ஏன்டா பண்ணிட்டு அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் இந்த விஷயத்தை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும், அவங்களும் அதை தெரிஞ்சு அதை பயன்படுத்தி அவங்களும் பலனடைவாங்க, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த சினிமா அது இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின் பண்ணலாம் நான் சொல்ல, அதெல்லாம் நான் இங்கே போடவும் மாட்டேன். இது வந்து வாழ்க்கைக்கு முக்கியமானது, பணம்னாவே கடவுள் தானே, அது அதிகமாக கிடைச்சா யார் வேணுன்னுவாங்க, அது மக்களுக்கு அதிகமாக கிடைக்கும், கடவுளை தான் கொடுக்க முடியாது நம்மளால், பணத்தை கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்ல முடியல, அதுக்காக தான் நான் இந்த வழியை சொல்கிறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. எனக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை, உண்மையிலுமே நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினா அவங்களுக்கும் பயனுள்ளதாக ஆகும். இந்த சேனலில் நான் ஒன்றும் சம்பாதிக்காக போடலை, இந்த சேனல் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை, எனக்கு தெரிஞ்ச பேங்கிங் நாலேஜை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், அவங்க போய் பேங்க்கில் போய் தடுமாறிட்டு இருக்கக்கூடாது, அந்த பேங்க் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க அதில் பயனடையணும் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் போகிறோம் இல்லையே, இதில் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லை, சம்பாதிக்கவும் இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, இந்த வீடியோ மூலம் தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் பயனடைவாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும், உங்களுக்கும் அந்த ஒரு திருப்தி கிடைக்கும், உங்கள் நண்பர்களுக்கு சொன்ன ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் நண்பர்களோட பகிர்ந்துங்க, தொடர்ந்து
என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.